ஏ நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம் இதே போலாமா உங்களுக்கு இப்போ ஒரு குட் நியூஸ் அதாவது இது வந்து டேய் ஒரு மண்டில இருந்த இந்த ஆடுகள் பாதையில் போயிட்டு குட்டி ஹாப்பி ஆனிவர்சரி தூக்கம் போயிடுச்சா Hello. 10 minutes இல்ல 15 minutes ஆச்சு ப்ளீஸ் 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 கொஞ்சம் நேரம் கொடுங்க 10 minutes இல்ல 15 minutes ஆச்சு ஓ காட் சரி எப்போ எழுந்து போறேன் 5 minutes டேய் ஆல்ரெடி 15 minutes ஆச்சுன்ற 5 minutes ஆ கேட்டிங்களா எஸ் அது என்ன கையில ரூபா இது வந்து எங்க அத்தை எங்க ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கட்டிப்புள்ள கொடுத்திருக்காங்க இன்னைக்கு உள்ள ஹோட்டல்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு பாப்போம் ஒத்தையா கொடுப்பான்னு பார்த்தா கப்பையா கொடுத்திருக்காங்க சரி அதான் இப்ப போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு எப்படி கலெக்ஷன் வருதுன்னு பாப்போம் எஸ் இந்த வீடியோட இறுதியில எவ்வளவு அமௌண்ட் தொகைன்றத சொல்லுவோம் ஓகே இப்ப அடுத்து அதுக்கு பதிலா அதானே சாப்பாடு சாப்பிடுமே அப்படிங்கற போறாங்க விருந்து அதான் கலந்துருச்சு மட்டன் குழம்பு இட்லி பூரி ஓ மாவு ஜீரா ஓ இட்லி வச்சு மட்டன் குழம்பு இது உங்களுக்கு மட்டும் இட்லியா இட்லி எஸ் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஹேர் ஸ்டைல மாத்திட்டேன் எவ்வளவு மணி நேரமா போனிடெயில் போட்டுறேன் இப்போ வந்து இந்த சைடுல இந்த மாதிரி பண்ணி பின்னாடி வந்து ஒரு ஸ்டைல் பண்ணப் போறேன் அது உங்களுக்கு காட்டற எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்களே லேட்னா இதுக்கு டியூட்டோரியல் வேற வந்து இந்த மாதிரி ஒரு போனி போட்டுக்கோங்க போரிங் போனி இல்லாம எப்படி பண்ணனும் இது வந்து போனி கிடையாது லோ போனி இப்போ வந்து இங்க ஒரு ஓட்ட போட்டுக்கோங்க ஓட்ட வச்சு கை வச்சு ஓட்டை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்புறம் விரல விட்டு இந்த ஹேர் இதுவும் விட்டு எடுத்தீங்கன்னா இங்க வந்துரும் ஸ்டைல் திரும்ப லைட்டா ஓகே எப்படி இருக்கு ஆசமா இருக்கே சோ இது வந்து ஈஸியா பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் இது வந்து ஓட்ட தெரிய கூடாது நல்லா இப்படி இருக்கு சரி ஓகேமா பல மணி நேரம் ஆச்சு கிளம்புவோமா எஸ் இங்கேயே ஈவினிங் ஆயிடுச்சு வச்சுக்க ஓகே ஏ நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம் இதே போலாமா எங்க கரு பெரு நகரத்து கரு வயிறு கரு சிறுத்தை இந்த ஊரு தாவர் வீர மச்சான் நம்ம வாட்டை எங்க சாலுல போட்டு தாக்கு யாரு வந்தாலும் நம்ம வழியில ஹாய் 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 வெல்கம் டு நீங்கள் கேட்ட பாடல் சரி இஸ் நாட் ஹியர் அப்படியா இருந்தா அவங்க ஓடி வந்திருக்கேன் நான் பார்த்துப்பேன்
வீடியோ பண்ணோம் பட் இது வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியல இப்போதைக்கு ஸோ வந்து வேற ஏதாவது வீடு மாறினா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் பெரிய விஷயமா இருக்கு. அம்மா எப்படி எடுத்துட்டு போறேன்னு தெரியல. அம்மா வீட்டில் இருக்க அதுவும் வைக்க இடம் இல்லாமல் நான் இந்த சோஃபா பின்னாடி சொறிய வச்சுருந்தேன். இப்போ ஃபேன் வச்சுருந்தோம் அம்மா வீட்டு பெரிய வச்சுருக்காங்க. சரி சரி ஓகே வந்தாச்சு. சப்பண்டி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணல, வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. அதாவது மேடம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டாங்க, ஒரு 12:30க்கெல்லாம். அதனால் லஞ்சை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்லாம், ஒரு 5 மணி போல் அப்படின்னு முடிவு பண்ணதுனால சாப்பாடெல்லாம் சும்மா கொஞ்சம் காய வச்சுருக்கோம் நாங்கள். சரி இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லலாம், அந்த குட் நியூஸை சொல்லிடுவோம் அப்படின்னு. அது இல்லை கன்சீவாக இருக்கிற விஷயத்தை சொல்லிடுங்க. ஐயோ அதை எப்படி இப்போ சொல்ல முடியாது, வெக்கமாக இருக்குது. ஏதாவது ஒரு விலாகில் இந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ கிடையாது. பாவ் பாவ் அப்படின்னு. அதாவது நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலைக்காக கதவை திறந்தோம், உங்களுடையாக இதை தவறு நடந்து விட்டது. இவர் உள்ளே வந்து விட்டார். வந்து இவரால் முடிந்த உபாதைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே வச்சு அந்த ஃபேமிலி தங்கம் அங்கே ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. உனக்கு குட்டியாக காட்டினேன் எல்லார்ட்டையும், உங்களுக்கு உங்ககிட்ட சின்ன மூண்டு பாப்பாவாக காட்டினேன், அதுக்குள்ளே வளர்ந்து நிற்கிறேன். ஒன்றா இருந்தால் என்ன இது குட்டி போட்டிருக்கோம், தூக்கிட்டு போடாது. அதாவது இது வந்து டேய், அதாவது 2nd அனிவர்சரி இல்லையா, இந்த நாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இன்ஸ்டா ஃபேஸ்புக் இல்லாமல் யூடியூபை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சில வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்து விடுங்கள். வாசகர்கள்னா படிக்கிறவங்க, வாடிக்கையாளர்கள் சொல்லிட்டு அதை தான் நான் எடிட்ல போடுவேன். கவிதை சொல்ல போறேன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இல்ல தந்தன தத்தன தத்தன நீ அது வந்து பாட்டா போடுவீங்களா? இல்ல அனிவர்சரினா என்ன சொல்றது? அனிவர்சரினா சொல்றது அடுத்த வருஷம் ஆனிவர்சரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு சிறப்பாகவும் இன்னும் கொஞ்சம் சில நல்ல விஷயங்களோட சேர்ந்துருக்கும் நம்புகிறேன். அதுக்கான சில ஆயத்தங்களும் அதுக்கான சில வேலைகளையும் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அதே வழியில் செல்லும்னா, அதே வேகத்தில் செல்லுச்சுன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். இல்லை ஆனிவர்சரிங்கிறது ஒரு பெரிய லாங் டேர்ம் இல்லையா? நான் வந்து அதனால நான் சில ரகசிய பிளான்லாம் வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த அடுத்த ஆனிவர்சரிங்கிறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஆனிவர்சரி ஆக்சுவலி நிறைய ஸ்பெஷல் தான், நிறைய விஷயம் நடந்துச்சு, சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியல. ஆக்சுவலி இந்த ஆனிவர்சரிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நான் பிரபாக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ என்னால் அதை சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அது நீங்கள் நினைக்கிறதும் கிடையாது. ஆமாம், நீங்கள் நினைக்கிற கூவா கூவா கிடையாது, வேற ஒரு கிஃப்ட். இன்னும் பல விருந்துகள்லாம் சில பாக்கி இருக்குது. அப்படியா இந்த பொழுது இன்றைய போது ஓடிட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு பழைய மாதிரி ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட்டி போட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 6 லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வரும்போதே நாங்கள் ஒரு லைவோ இல்லை ஒரு பெரிய நல்ல வீடியோ ஒன்று போடலான்னு ரொம்ப பிளான் பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் வந்து அனிதாக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் போயிட்டு இருக்கு. ரொம்ப பிஸி, நம்ம பிஸி பிஸினா எக்ஸ்ட்ரீம் பிஸி. அதாவது ஷூட் எப்படி போயிட்டு இருக்கு, ரிகர்சல் எப்படி போயிட்டு இருந்ததுன்னா ஈவினிங் ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் வரைக்கும், மறுநாள் ஏர்லி மார்னிங் 4:00-5:00 வரைக்கும் போயிட்டு இருக்குது. திருப்பி வந்தாங்கன்னா திருப்பி மறுநாள் எழுந்துக்கிறதுக்கு ஒரு 12:00 போல ஆயிடுது. திருப்பி அப்படி ரொட்டீன், அப்புறம் வேலை அப்படி இப்படின்னு ஏகப்பட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 1 hour கூட இல்லாத மாதிரி தான் இருந்தது. இருந்தால் கூட அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துடலாம், இல்லை அப்படி இருந்தது. பர்சனல் வேலை கூட எதுவும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் மட்டுமே அந்த வந்து நம்ம 6 lakh டச் பண்ணும்போது எந்த வீடியோ போடல. நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணேன், அட்லீஸ்ட் ஒரு லைவாவது போட்டுடலாம், எதுவுமே பண்ண முடியல. ஒரு வீடியோவை எடுத்து போட முடியல கூட ஒரு லைவ் ஒன்று போட்டு உங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், அதுவும் முடியல. பட் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப ரொம்ப சாரி அந்த வீடியோ. இன்னும் நாங்கள் 600,000 பேர் வந்திருக்கோம், மதிக்காமல் இருக்கீங்கன்னு நினச்சிக்க வேணாம், அந்த பிஸினால தான். பட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற உங்களை நம்பி பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வீடியோ வந்து நம்மளுக்கு ட்ரெண்டிங்கெல்லாம் வருது, எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேரோட வீடியோ வந்து நிறைய வியூஸ் போகும், பட் நமக்கு வந்து அது இமீடியட்டாக ட்ரெண்டிங்கில் வருது, கம்மி வியூஸாக இருந்தாலுமே கூட. அதெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லோரும் காட்டுற அளவுக்கு. என்னால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயும் மெசேஜ் பண்ணிட்டே. முன்னாடியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லேயே ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கும், கமெண்ட்ஸ்லேயே இவங்க ஒன்று சொல்ல மற்றவங்க ஒன்று சொல்ல அதுக்கெலாம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுலாம் போயிட்டுருக்கோம். பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியல, டியூ டு அது ஒர்க் தான், வேறு ஒன்றும் இல்லை, ஒர்க்னால கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம சேனலில் இப்போ லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணுவோம், இந்த மந்த்லாம் ரொம்ப வீடியோ கம்மியாக இருக்கும், ரொம்ப செலக்டிவாக போடுறோம். ஏன் அப்படின்னா அதுவும் ஒர்க்குனால தான்.
பட் நம்ம நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தட்டறோம் தூக்குறோம் செம்மையா வீடியோஸ்லாம் போடுறோம். உங்களுக்கு இப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னா அதெல்லாம் குட் நியூஸ்லாம் இல்ல. பிரவா ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏ நான் மட்டும் ஏ சொல்றேன். சோ அந்த சேனலோட பேரு இட்ஸ் மீ பிஜி. இங்க வரும் பாருங்க. இருக்கேன் அனிதாவோட அம்மா போட்ட டீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தால் வந்து கண்டிப்பாக நான் டீ கேட்டு சாப்பிடுவேன். இப்போ அந்த டயட்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதால வந்து டீ குடிக்கிறதில்ல. டீ குடி டீ ஸ்டாப் பண்ணி ஒரு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு 10 days மேலே ஆகிடுச்சு. காலையில் கிளம்பும் போது அம்மா கையால் ஒரு டீ குடித்தேன். டீ போட சொல்லி குடிச்சிட்டு வந்தேன். செம்மையாக போடுவாங்க அம்மாவும். அதுக்கப்புறம் அனிதா அம்மாவும் சூப்பராக டீ போடுவாங்க. ஸோ அவங்க டீ கொடுத்துருக்காங்க. ஒரு மண்டியில் இருந்த இந்த ஆடுகள் பாதையில் போயிட்டு இருந்தேன். தீபிகா வந்து இதை பார்க்க வேணாம். பார்த்தாங்கன்னா ரொம்ப தப்பா நினைப்பாங்க. இரு நான் ஒண்ணு எடுக்கிறேன். இன்ஸ்டால போட்டேன். பார்ப்பதற்கு அப்பாவை போல் இருக்கும் பாலிமன். சரி தங்கம், யாருமா கிளம்புறா? தங்கம் யார் கிளம்புறா? ஏய் சரி, ஏய் சரி, இது இந்த சரிடா சரிடா. என்னடா ரமணா, சரி பெரியபா மிரட்டத போற, அது போய் அலெக்ஸா ரமணா படம் மாதிரி ஃபாரினர் இந்தியனோட சேர்த்து பெரியபா விளையாடிட்டு இருக்காரு. டேய் விளையாடுறா, வந்துருவான் இல்ல திரும்ப வீட்டுக்கு? இஷ்டத்துக்கு ஓடுவான் இல்ல. ஆனா வீடு கண்டுபிடிச்சிருவான் இல்ல, தொலைஞ்சிர போறது. வர மாட்டான். ஓகே கைஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். தங்கம் பாய்டா. சரி, இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலி ரொம்ப குட்டி, ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டு. இங்கே கார் ரிவர்ஸ் எடுத்தது ரொம்ப கஷ்டம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் வெளியே வந்து எடுக்கணும். எதுக்குங்க இது? சொல்லுங்கோ. வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு, பெருமா வீட்டுக்கு போயிட்டு, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபுல் டே ஆஃப் ஆனிவர்சரி. ஆக்சுவலாக இன்னும் டின்னர் மட்டும் சாப்பிட்டு முடிக்கல. ஏன்னா வந்து கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சில நொறுக்கு தீனிகள் அந்த மாதிரி அது கொஞ்சம் ஃபுல்லாக கோவிலுக்கு போகணும்னு நினச்சோம். பட் நான் லேட்டாக இருந்துச்சுட்டா நாள் கோவிலுக்கும் போகல. பட் அது இந்த நேரத்தில் அவங்க சொல்லி மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க. வந்து டின்னர் இருக்குது, நம்ம வந்து தோசை ஊற்றணும், அது அப்புறமா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பசிக்கும் போது சாப்பிட்லாம். பட் இப்போதைக்கு இதோட இந்த விலாகை வந்து நாங்கள் வந்து நிறைவடைகிறது. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கலை. பட் இருந்தாலும் இது எங்களுடைய ஒரு ஒரு ஸ்மூத்தான, அமைதியான, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைட்டான ஒரு ஒரு டேவாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். நிறைய யோசித்தோம், வேணாம் வேணாம் அப்புறம் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படிலாம் பண்ணிவிட்டு. அண்ட் மோரோவர் எனக்கு வந்து அனிதா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தா. ஸோ வந்து நேற்று தான் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்ததால் வந்து ஷோ முடிஞ்சதுனால
செம்ம டயர்டு. இவ்வளோ இருந்து இன்றைக்கி ஆக்டிவாக அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவும் அலைய அலைச்சல்லாம் இல்லாமல் நாங்கள் அப்படியே லைட்டடாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளஸ்ஸிங் சிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த பிளாக் நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது அனிதா குப்புசாமி.